Hi Allegis, welcome back to Giri Abhi Alaparigal. Ellar eppadi irukinga? Innikku nama channel la enna video paaka porom appdi pathina cheese ball. Enna ma cheese ball nu pudusa onnu solriye appdi paakadhinga. Idhu vandu romba super ah irukum, taste ah irukum. Bun mari seiyalam. Ana bun same nama bun ku eppadi maavu panivom. So adhe maari dhaan. Na vandu already na maavu penanju vechitan. Adhu yen pathina என் தம்பிக இருந்தாங்கல அவங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்கறதுக்காக மாவு பிணைஞ்சிட்டேன் சோ இது வந்து இந்த மாவு வந்து என்ன மாவு அப்படிங்கறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சோ ரொம்ப ஸ்பாஞ்சா இருக்கும் சோ இந்த மாதிரி இருக்கும் இது இத தான் வந்து நம்ம அப்படி பாத்தீங்கனாவே தெரியும் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பீசா மாவு இப்போ வந்து நம்ம பீசா மாவு எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் ஆனா வந்து இது வந்து இப்போ எண்ணெயில பொரிக்கிறோம் நாம வந்து பால் மாதிரி செஞ்சு அதுக்குள்ள வெச்சு சீஸ் வெச்சு நாம வந்து டிஃபரண்டா பண்ண போறோம் அதுதான் எப்படி பண்றன்னு பார்க்க போறோம் ஹலோஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்மளோட இன்ஸ்டா ஐடி வந்து கிரி அபி அதுல நிறைய போட்டோஸ் போட்டுக்க முடிஞ்ச ஒரு ஹார்ட் கொடுங்க நம்மளோட எஃபி பேஜும் இருக்கு சோ அதுலயும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணுங்க ஹலோஸ் அதோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எல்லா செய்தோட லிங்க்கும் நான் கொடுத்துட்டேன் மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கு இப்போ இது வந்து எப்படி பண்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து குட்டி குட்டி பால்ஸா நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம் எப்பமே வந்து எல்லாம் சொல்வாங்க என்னடா சப்பாத்திக்கு இதெல்லாம் வந்து மாவு தேய்ச்சு வச்சா ஹார்ட் ஆயிடும் அப்படினு ஆனா நம்ம ரொம்ப நேரம் தேய்ச்சு வச்சா மட்டும் தான் சாஃப்ட்டா இருக்கும் ஆனா பூரிக்கு மட்டும் நம்ம எண்ணெய் நிறைய குடிச்சிரோம் ரொம்ப நேரம் வெச்சோம்னா ஆனா பூரி மட்டும் நம்ம பார்த்து செய்யணும் அழகிஸ் ஓகேயா ஏன் மாவு தான் வந்து பெரிய டார்ச்சர் அந்த மா நான் இப்ப நான் கிளம்பறேன் இல்ல அவர் சொல்ற மாதிரியே சொல்றேன் மா நான் இப்ப கிளம்பறேன் நான் வரப்போ எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் கச்சாய் வேணும் எல்லோரும் வேணும் இனிப்பு அவருக்கு பிடிக்கும்னால அது ரிட்டர்ன் நான் எதை டிஃபரெண்டா பண்ணி வைக்கறோம் அதெல்லாம் முடியாது எனக்கு வேணும்னா வேணும் அவ்வளவுதான் அவனே சரி மாமா போனா அப்புறம் சந்தனம் வைக்கிறதுக்குலாம் பஞ்சாயத்து பண்ணுவாரு என்னன்னா அப்ப நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் எஃபில வீடியோ போடுறதுக்காக அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து மா பொட்டே மா பொட்டே இவ என்னடா குழந்தை பையன் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறானே தோணும் நீங்க உங்களுக்கு ஒரு நாள் வந்து அவர் எப்படி சொல்றது லைவா காமிக்கிறார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு சரி ஓகே அலகிஸ் நம்ம இதை வந்து சின்ன சின்ன உருண்டையா புடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சீஸே நம்ம துருவி வச்சுக்கலாம் அந்த மாவு வந்து எப்படி பண்ணி மழை பெய்யுது என் மாமா சீக்கிரம் வந்துருவான் அந்த மாவு வந்து எப்படி பிணையிறதுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணவே இல்லை மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க ஓ அரை டம்ளர் பால் எடுத்துக்கோங்க அரை டம்ளர் பால் வந்து வெது வெதுப்பான நம்ம கை சூடு அளவு தாங்குற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் வந்து ஐயோ அதுக்கு என்ன ஈஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா ஆக்டிவேட் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஆக்டிவேட் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு சளிச்சு எடுத்துக்கோங்க அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சப்பாத்தி மாவு எப்படி வரும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு 2 hours வெயிட் பண்ணோம்னா நல்ல புஷ்ஷுன்னு வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் பிணைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பீஸா பண்ணிக்கலாம் பன்னு பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பால்ஸ் கூட பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன ஐடியா இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அலகேஸ் ஏய் ஆனால் ஈவினிங் டைம் மழை பெஞ்சாவே ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் அதனால தான் சொல்கிறது எல்லாம் ஊட்டிக்கு பக்கத்தாடி வந்துடுங்க அப்போ தான் வந்து மழை பெஞ்சே நிற்கும் இங்கே அடிக்கடிக்கு மழை பெய்யுது இப்போ வந்து நல்லா மாவு பிணைஞ்சாச்சு அலகேஸ் உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த மாதிரி மாவு பிணைஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து சீஸையும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சீஸை தான் நம்ம உள்ளே வைக்க போகிறோம் நம்ம வச்சுக்கலாம் அலகிஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு சென்டரில் இதுக்கு வந்து கேமராமேன் கண்டிப்பாக வேணும் நான் சிங்கிளாக பண்ணுறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுக்கு சென்டரில் இதை வச்சிடலாம் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் மழை பெய்யுது உங்களுக்கு தெரியுதோ இப்போதான் ஆரம்பிக்குது அண்ணா விழுந்துருச்சு இப்போ இது எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து எண்ணெயும் வந்து காஞ்சிட்ருக்கு எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காஞ்சாவே போதும்னா இப்போ நான் ஃபஸ்ட் டைம் என்னென்னா இதை செஞ்சு ஒரு நாள் ஆச்சு நேற்று இந்நேரம் செஞ்சது நல்லா வருமானு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் நல்லா வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸி மாமா வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை இப்போ வந்து இது உள்ள போட்டுருவேன் ஒட்டிக்குமோ தெரியலையே இப்போ வந்து எந்த கரண்டி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இது பண்ணிக்கோங்க பன்னு மாதிரி சூப்பராக வரும் இது கூட வந்து நான் என்னென்ன எப்படி நான் வச்சு செய்கிறேன்னு நான் என்னென்ன பண்ணுறோ அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்குது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட சீஸ் பால் வந்து இப்படி தான் இருக்குது ஆனால் நான் இது வந்து இவ்வளோ பெருசாக பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சின்னதாக என்னடா நான் அதுக்குள்ளே கேமரா எடுத்து ஆன் பண்ணுறக்குள்ளே இங்கே ஆயிடுச்சு
எங்க சாரல் அடிக்குது போலயே ஆமா அம்மாடி சீஸ் வெளிய வந்துச்சு சோ நல்லா இந்த மாதிரி கோல்டன் பவுன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் गाइस இதுலயே வந்து இந்த ரெண்டு மாவு நான் அன்னைக்கு அப்ளை போட்டது கொஞ்சம் பெரிய பால்ஸா போயிடுச்சனால நான் சின்னது பண்ணிட்டேன் ஆனா உள்ள சீஸ் பாத்தீங்கன்னா அப்படியே தெளிம்பி நிக்கும் அமே சுடுது பாத்தீங்களா அமே நான் அப்புறம் காமிக்கிறேன் ஓகே गाइस நம்மளோட அப்படியே புஸ்ன்னு வந்துச்சு மாவு சின்னதுதான் ஆனா புஸ்ன்னு வந்துருச்சு இப்போ வந்து இத வந்து நம்ம மசாலால ஃப்ரை பண்ண போறோம் ஒரு கரண்டி oil ஊத்திக்கங்க oil சூடானதுக்கு அப்புறம் வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி எடுத்துர்க்கேன் என்னனா நாலு பக்கம் கீறி விட்டுர்க்கேன் சோ ஒரு ஆறு வெங்காயம் எடுத்துக்கங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் எவ்வளவு உங்களால ஃப்ரை பண்ண முடியுமோ அவ்வளவு ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கப்போ நாம என்ன பண்ணப் போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ரொம்ப ஜூசியா வந்திருக்கும் சரியா இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஆனா இதைய நம்ம போறது இல்ல ஆனா டேஸ்ட் மட்டும் பாப்போம் அப்படியே பால் வாசம் நல்லா அடிக்குது எனக்கு இப்போ வந்து சப்போர்ட்டுக்கு மட்டும் ஆள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவலாக பண்ணலாம் இப்போ நானே கேமரா பிடிச்சிட்டு நானே சமைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இது வந்து ஓரளவுக்கு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இப்போ வந்து இது கூட வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் சிம்மலே வச்சுக்கோங்க அடுப்ப இப்போ வந்து இது கூட வந்து நம்ம என்ன போட போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சீஸ் அப்புறம் இது கூட வந்து காரம் வந்து மலை பெய்யனால காரம் நல்லா இருக்கும் அதனால கறி மசாலா நீங்க கரம் மசாலாவும் போட்டுக்கலாம் chili powder கரம் மசாலா போட்டுக்கலாம் ஆனா இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவரா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக நான் இது ஆட் பண்ணிக்கேன் இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஜூசியா வரும் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு என்ன இது சாஃப்ட்டா தான் வரும் இப்போ வந்து இதையும் உள்ள போட்டுறலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் டேஸ்ட் வந்து அடிப்பொளியா இருக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க गाइस டிஃபரண்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம குழந்தைகளை வெயிட் போட மாட்டேறாங்க அப்படினு ஃபீல் பண்ணிருப்போம் அதெல்லாம் கவலையே பட வேணாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரெண்டே நாள் வெயிட் போலாம் நான் பாத்துக்கோ ஏனா என் மாமா வந்து இப்போ நல்லா கிரவுண்டுக்கு போய் நல்லா பிராக்டீஸ் கொடுக்கறாரு அப்புறம் நல்லா விளையாடுறாரு அதனாலயே வந்து என்ன ஆகுதுன்னா என் மாமாக்கு வந்து ஃபுல்லா டயர்ட் ஆயிடுறான் அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீஸ்லாம் வந்து நல்ல ஹெல்த்தி தான் என்னென்னா மைதா மாவு ஒன்று தான் வந்து ஒரு பஞ்சாயத்து மைதா மாவு இல்லாமல் வேறு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து இதுக்கு பண்ணியிருந்தேன் இது பீட்சாக்கு தான் மாவு ரெடி பண்ணேன் ஸோ அதனால் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் கைஸ் ரொம்ப சூப்பரான சீஸியான நம்மளோட ஆனியன் சீஸ் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் பால் பாலெலாம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் அதுதான் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் இந்த வெங்காய சைஸ் இருக்குல்ல இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பண்ணியிருக்கணும் ஆனால் நான் அந்த அளவுதான் உருண்டை பண்ணேன் இது வந்து எண்ணெயில் போட்டோன்னே இதாகிடுச்சு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதோட சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க இது ஒரு ஆள் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாயிரும் இப்போ வந்து இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ் மசாலா இது வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் அது போகிற இந்த 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 டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக என்னங்கடா விழுகவே மாட்டீங்க அவங்க கூட பெருந்தொல்லையா விழுகுது ஓ இப்போ விழுகும் பாருங்க
ஐயோ ஓபன் ஆகல. இப்போ வந்து டேஸ்டும் அப்படி தான், நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே அந்த நமக்கு பிடிச்ச ஒரு மசால் ஃப்ளேவர் இருக்கும்ல, அதில் இருக்கும். அவ்வளோதான் ஐஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிளேட்டில் எடுத்து போட்டு சீஸியாக சாப்பிட போகிறோம். நம்மளோட சீஸியான ஆனியன் போல் ரெடி ஆயிடுச்சு. மழை வந்து இப்போ தான் பேஞ்சு ஊஞ்சு நின்று இருக்கு. அவ்வளோதான் ஐஸ். நம்மளோட சீஸ் பால் வேறு லெவல் ரெடி ஆகுது. இப்போவே நம்ம இதை சாப்பிட்லாம். சூடாக இருக்குமோ? இல்லை, லைட்டாக தான் சூடாக இருக்குது. அப்படியே நம்ம கிளப்புவோம். வேற லெவல் சீஸு. செம்மையாக இருக்க கலகேஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் மழை வெஞ்சா, என் மாமன் வரப்போ மழை வெஞ்சா நல்லாயிருக்கும். ஆனால் கிரவுண்ட் இப்போ நனைஞ்சிருக்கும், விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஷருக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கலகேஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். பேச இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போவுமே எங்கள் கூட இருங்க. நம்ம இன்ஸ்டா ஐடி வந்து கிரி அபி, அதில் நிறையா ஃபோட்டோஸ் போட்டு முடிஞ்சு ஒரு ஹார்ட் கொடுங்க. நம்ம எஃபி பேஜ் வந்து இருக்குது, அதுலேயும் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அலகேஸ், எல்லாத்தோட இதுவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். பை பை அலகேஸ்.